தங்கச்சி பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா இந்த 3rd ஆன்லைன் விபிஎஸ் வந்திருக்கிறேன் உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றோம் லாஸ்ட் 2 டேஸ் விபிஎஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க எல்லாம் நம்புறோம் என்ன இன்னைக்கு என்ன கத்துக்க போறேன்னு ஒரே கேள்விசா கத்துக்கீங்களா நாங்க கூட உங்களுக்கு புதுசா சொல்லி தர ஆசையா வந்திருக்கோம் சரி இந்த டே விபிஎஸ் நம்ம ஏசா கூட ப்ளஸ் பண்ண சொல்லி கேட்கலாமா ஜோமல்லாமா சரி ஜோமுக்கு என்ன பண்ணுவீங்க கரெக்ட் இந்த டூ ஹேண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி நீல் டவுன் பண்ணி ஜோமனுவீங்கல்ல ஏன் இந்த டூ ஹேண்ட்ஸை ஜாயின் பண்ணோம் இந்த ஒரு ஹேண்ட் வந்து ஜீசஸ் இன்னொரு ஹேண்ட் வந்து நான் நம்ம இல்லை இந்த டூ ஹேண்ட்ஸ் எப்படி ஜாயின் ஆகுதோ அதே மாதிரி ஜீசஸும் நானும் இந்த ப்ரேயரில் இணைந்து ஃப்ரெண்டாகி ஜோம் பண்ணுறது எதுக்கு நீல் டவுன் பண்ணுறோம் நம்ம இயேசுவுக்கு முன்னாடி தாழ்த்தி நம்ம முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுறது ஜோம் பண்ணலாமா இன்னைக்கு ஜோம் பண்ணுறதுக்கு நம்ம மத்தியில் ஞானதாசன் வந்திருக்காங்க அவங்க இந்த டேவை ப்ளஸ் பண்ண சொல்லி ஜோம் பண்ணுவாங்க லெட்ஸ் ப்ரே ஜெபம் நல்ல தகப்பனே நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த 3rd நாள் விபிஎஸ்ஐ நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க இங்கே நாங்கள் கற்றுக்கூட இருக்கிற பாடல்கள் கதைகள் வசனங்கள் இதை எல்லாவற்றையும் கவனமாக நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருங்க இந்த நாளில் நீர் ஒவ்வொரு வேலையிலும் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அதை நாங்கள் உட்கொள்வதற்கு தப்புனை நீரே எங்களுக்கு வேண்டிய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹலோ ஜோமன் மினிஸ்டர் வாட் நெக்ஸ்ட் சரி சரி நம்ம ஞானதாசன் அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிடலாமா சொல்லுங்க தேங்க்ஸ் அண்ணா ஓ வெரி குட் சரி அடுத்தது என்ன அவ்வளோ உட்காந்துருக்கீங்க தானே பாட்டு கத்துக்கிறதுக்கு கரெக்ட் டான்ஸ் ஆடி ஆக்ஷன் பண்றதுன்னு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு சரி 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 நான் இல்ல ஜெகமன வாங்க ஜெகமன கூப்பிடலாமா நம்ம பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன கிளாப் பண்ண போறீங்களா நல்லா ஜோடி கிளாப் பண்ணுங்க வெரி குட் ஜெகமன வாங்க பாட்டு சொல்லி கொடுங்க ஹாய் குட்டீஸ் இன்னைக்குள்ள சாங் நம்ம கத்துக்கலாமா வேத வசனத்தை பாதுகாப்பவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பாட்டு கற்றுக்க போகிறோம் நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா ஃபஸ்ட் டைம் பாடுறப்ப என்ன செய்யணும் நல்லா லிசன் பண்ணணும் செகண்ட் டைம் எங்க கூட சேர்ந்து நீ என்ன செய்யணும் லேர்ன் பண்ணிக்கணும் தேர்ட் டைம் பாடுறப்ப எங்க கூட சேர்ந்து நீ ட்ரை பண்ணணும் ரெடியாக இருக்கிறீங்களா ஓகே டன் நல்லா கவனிச்சிங்க தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல
நேத்துக்கு பார்த்தோம் புது வாழ்வை பாதுகாப்பவர்கள் சொல்லி கத்துக்கிட்டோம், ஆண்டவர்களுள்ள ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஃபேம் இருக்கணும் சொல்லி கத்துக்கிட்டோம். இன்னைக்கு உள்ள தலைப்பு வேத வசனத்தை பாதுகாப்பவர்கள் அப்படின்னு சொல்லி தலைப்புல பாத்துருக்கிறோம். ஏய், ஒரு மொபைல் போனை நீ யூஸ் பண்ணனா அதுல சார்ஜ் நல்லா இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும், நெட்வொர்க் கவரேஜ் நல்லா இருந்தா தான் நீ யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல நீ இருக்கணும்னா ரெண்டு காரியம் ஒண்ணு தேவை. ஒன்னு வேத வசனம், இன்னொன்னு ஜெபம். இந்த வேத வசனமாகிய இந்த விதை உள்ளத்துக்குள்ள ஆண்டோட வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தலாம். வேதத்தை கேட்கறவங்கள மாத்திரம் இல்ல, அதன்படி நீங்க நடக்கிறவங்களா இருக்கிறப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியும். அப்போ உனக்கு நல்ல குணங்கள், ஆண்டவர் தர நல்ல குணங்கள்லாம் உனக்கு கிடைக்கும். அதைத்தான் இன்னைக்குள்ள பாட்டு சொல்லுது. நாங்க ரெண்டாம் டைம் பாட போறோம், நீ எங்க கூட சேர்ந்து அதை நல்லா கத்துக்க. அதுக்கப்புறம் தேர்ட் டைம் நாங்க பாடுறப்ப நீ எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணும். ஓகேவா? நீங்க ஒரு ஜூஸ் குடிக்கலாமா? என்ன ஜூஸ் குடிக்கலாம்? ஆரஞ்ச் ஜூஸ்.
சரி ஆரஞ்சு எடுத்துங்க பார்க்கலாம் நான் சொல்ற மாதிரி சொல்றீங்களா டேக் தி ஆரஞ்ச் டேக் டேக் ஆரஞ்ச் டேக் தி ஆரஞ்ச் டேக் டேக் ஆரஞ்ச் கட் தி ஆரஞ்ச் கட் கட் ஆரஞ்ச் ஸ்க்வீஸ் ஆரஞ்ச் ஸ்க்வீஸ் ஸ்க்வீஸ் ஆரஞ்ச் ட்ரிங்க் ஆரஞ்ச் ட்ரிங்க் ட்ரிங்க் ஆரஞ்ச் அப்பா எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டீங்க போல அப்புறம் என்ன வாட் நெக்ஸ்ட் ரொம்ப ஆவலா இருக்கீங்க போல சரி லாஸ்ட் டூ டேஸ் பிவி சுத்தி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டே என்ன கரை 65 பாதுகாப்பவர்கள் எஸ்டர்டே புதுவாழ்வை பாதுகாப்பவர்கள் கரெக்டா சொல்லிட்டீங்க சரி இன்னைக்கு என்ன தீம் பார்க்கலாமா இந்த தீம்ல தான் நிறைய ஸ்டோரி மெமரிஸ் எல்லாம் பார்க்க போறோம் சரி இந்த தீம் இன்ட்ரோ பண்றதுக்கு நம்ம ஜெய்சில்னா நம்ம கூட இருக்காங்க ஜெய்சில் கூப்பிடலாமா என்னது கை தட்ட போறீங்களா ஓ குட் கிளப் பண்ணி வரலாமா என்ன வெரி குட் ஜெய்சில் வாங்க ஹலோ தம்பி தங்கச்சி சுகமா இருக்கீங்களா இந்த மூன்றாம் நாள் விபிஎஸ்ல உங்களை சந்திப்பதில் அண்ணனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நீங்க செல்லையானகிட்ட இரண்டு நாள் தலைப்பு சொன்னீங்கல்ல வெரி குட் மறக்காம சொன்னீங்க சூப்பர் இன்னைக்கு மூன்றாம் நாள் தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்க வாட்டர் பாட்டில் ஒரு நிமிஷம் நம்ம தண்ணியை எப்பெல்லாம் பயன்படுத்துகிறோம் எப்போவுமே பயன்படுத்துகிறோம் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் விளையாடும் பொழுது ஸ்கூலுக்கு போகும் பொழுது வீட்டில் இருக்கும் பொழுது வேலை செய்யும் பொழுது விக்கல் வரும்போது கூட நம்ம தண்ணியை பயன்படுத்துகிறோம் அந்த அளவுக்கு நம்முடைய உடம்புக்கு தண்ணி தேவையாக இருக்கிறது அந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது அதனால தான் டாக்டர் சொல்கிறாங்க 3-5 லிட்டர் தண்ணியை நம்ம தினந்தோறும் எடுக்கணும் அந்த அளவுக்கு தண்ணியோட பயன்பாடு அதிகமாக இருக்கு இப்போ கோடை காலம் அதிகமான தண்ணியை நாம எடுக்கணும் இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் பாட்டில செக் பண்றோம் டேப் மூடிலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றோம் ஏன் இது ஒழுகாம இருக்கணும் அப்போ தண்ணியை பாதுகாக்கும் போது தான் இந்த தண்ணியை நம்மளால பயன்படுத்த முடியும் அதே போலதான் நாம வசனத்தை பாதுகாப்பவங்கள நாம இருக்கணும் எப்படி என்ன வசனத்தை பாதுகாப்பது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க எனக்கு கேட்டுடுச்சு அண்ணன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் வசனத்தை தினந்தோறும் நாம் படிக்கிறவங்களா இருக்கணும் 10 நாளைக்கு 1 முறை 1 மாதத்துக்கு 1 முறை அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் வசனத்தை படிக்கிறவங்களா இருக்கணும் படித்தா மட்டும் போதுமா இல்லை வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறவங்களா நாம் மாறணும் வசனம் சொல்றத நாம் தினந்தோறும் செய்யணும் அப்படி செய்யும்போது நம்ம தேவனுடைய பிள்ளையா வாழ முடியும் நம்ம வசனத்தை படிக்க 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 அது நம்முடைய இருதயத்தில் அது தங்கும் அப்பொழுது நம்முடைய பிஹேவியர் மாறும் நம்முடைய கேரக்டர் மாறும் நம்ம தேவனுடைய பிள்ளையா எப்பொழுதுமே வாழ முடியும் அதனால்தான் வசனத்தை பாதுகாப்பவர்களா இருக்கணும் இன்னும் என்ன அண்ணா தலைப்பு சொல்லலன்னு பாக்குறீங்களா இப்ப கூட சேர்ந்து சொல்றீங்களா என் கூட சொல்லுங்க பார்க்கலாம் 4-3 வசனத்தை பாதுகாப்பவர்கள் மறுபடியும் சொல்லலாமா 4-3 வேத வசனத்தை பாதுகாப்பவர்கள் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆஹா கரெக்ட் அப்போ வசனத்தை நாம பாதுகாப்பவர்களா வாழும்போது அதை படித்து அதற்கு கீழ்ப்படிவர்களாக நாம் வாழும்பொழுது தேவனுடைய பிள்ளையா நாம் எப்பொழுதும் வாழ்வோம் தண்ணியை பாதுகாக்கும் போது தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும் அப்போ வசனத்தை நாம் பாதுகாக்கும் போது தான் தேவனுடைய பிள்ளையா வாழ முடியும் அப்போ இன்னிலேருந்து என்ன செய்ய போறீங்க வேத வசனத்தை பாதுகாக்க போறீங்க கரெக்ட் வேத வசனத்தை பாதுகாப்போம் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வோம் ஹலோ குட்டீஸ் என்ன தீம கத்துக்கிட்டீங்களா என்ன தீம் வேத வசனத்தை பாதுகாப்பவர்கள் வெரி குட் இந்த வேத வசனத்தை எப்படி பாதுகாத்துக்கணும் சொல்லி தந்தாங்க மனப்பாடம் செய்து
இதயத்தில் வச்சு அதை நம்ம டெய்லி தினமும் என்ன பண்ணணும், அதன் வாழ்க்கையில் யூஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும். வெரி குட். இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை கற்றுக்கலாமா? மனப்பாட வசனம் கற்றுக் கொடுக்க நம்மத்தில் இருக்கிற ஜெகதீஷனா இருக்காங்க, ஆனால் கூப்பிடலாமா? ஜெகதீஷனே வாங்க, எனக்கு மனப்பாட வசனம் சொல்லித்தாங்க. கைத்தட்டு போறீங்களா? கைத்தட்டு கொடுத்துருங்க. ஹாய் குட்டி தம்பி தங்கச்சி, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அண்ணன் உங்களுக்கு ஒரு சூப்பரான பாட்டு சொல்லி கொடுக்க போறேன். அந்த பாட்டு இங்க இருக்கு, அந்த பாடுற நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, சரியா? ஓவா ஏ காவிசா 119 101. வா வா வா. அண்ணா என்னண்ணே வா வா வான்னு சொல்லி பாடுறீங்க? அண்ணே புதிய பாட்டா சொல்லி கொடுப்பீங்க, நல்ல பாட்டா சொல்லி கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லி கொடுக்குறீங்க, அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இந்த பாட்டு இப்ப நீங்க சேர்ந்து எங்கூட பாட போறீங்க, சரியா? சேர்ந்து சத்தமா பாடுவீங்களா? இன்னும் கொஞ்சம் பேருக்கு புரியல, கண்ணை உருட்டி பார்த்துட்டே இருக்கிற, ஐயோ இந்த அண்ணனுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்ற இல்லையா? ஒன்னும் கவலைப்படாத, உங்களை குறிச்ச அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க இந்த பாட்டு மூலமா ஒரு வசனத்தை படிச்சுட்டீங்க. என்னண்ணே வசனம் படிச்சுட்டோமா அப்படி கேக்குறீங்க இல்லையா? ஆமா, இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? முதல் எழுத்தோட ஒரு மெத்தட். அந்த வசனத்தோட முதல் எழுத்து மட்டும் இங்க இருக்கு, பாத்தீங்களா? ஊ அப்படின்னா உம்முடைய, வா அப்படின்னா வசனத்தை. ஓகேவா? இதான் இப்ப அண்ணே இந்த வசனத்தை உனக்கு சொல்லித்தார, நீங்க சத்தமா சொல்லணும். ஓகேவா? சத்தமா சொல்லுவீங்களே? உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். சங்கீதம் 119 101 வசனம். அண்ணே இம்புட்டு தானா, இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சிருக்கே அப்படி சொல்ற இல்ல? ரைட், இப்ப அண்ணன் கூட சேர்ந்து சத்தமல்லி இந்த வசனத்தை சொல்ல போறேன், ரைட்டா? ஆனா ஒண்ணு, இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தங்கச்சியோ அல்லது ஒரு தம்பியோ நீங்க வந்து வசனம் சொல்ல போறீங்க, ரைட்டா? இப்போ ஒரு தம்பி, யார் வரீங்க? கம்மா தம்பி, ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஒரு தம்பி வராங்க, தம்பி வந்து இந்த வசனத்தை சொல்ல போறாங்க, ரைட்டா? உங்க பேர் என்ன? ஜோபின் ஜெயன் ஜேம்ஸா? வெரி குட், வெரி குட். அண்ணா இந்த ஒவ்வொரு லெட்டரையும் காண்பிக்கும் போது நீ வசனத்தை சொல்லணும், இந்த தம்பி சொல்லும் போது நீங்க சத்தமா சொல்லணும். ஓகேவா? ரைட். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். சங்கீதம் 119 101 வசனம். வெரி குட். எல்லாரும் தம்பிக்கு ஜோரோட கிளாப் பண்ணலாமா? வெரி குட், வெரி குட், வெரி குட். பாரு, இந்த குட்டி தம்பி தம்பிய மாதிரி நீங்களும் அழகா வசனத்தை சொல்லணும், சரியா? என்ன அழகா வந்து தம்பி வசனம் சொன்னாங்க பாத்தீங்களா? நீங்களும் உங்க வீட்டுல இந்த வசனத்தை அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, ரைட்டா? இன்னொன்னு, இதுல உங்களுடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு, நம்ம ஆண்டோட வசனத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது, பாத்தீங்களா? அதுல வந்து வசனத்தை காத்து நடக்கணும் அப்படின்னா பொல்லாத வழிகளை விட்டு விலகணுமா? அது என்ன, அது என்ன பொல்லாத வழி அப்படி கேக்குறீங்களா? நம்ம தப்பு செய்யறது, ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லாம நம்ம நடக்கிறது, சண்டை போடுறது, கீழ்படியாம இருக்கிறது, இதெல்லாம் தான் பொல்லாத வழிகள். இதெல்லாம் விட்டு விலகணும்னா ஆண்டவருக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், அப்பதான் நம்ம வசனத்தின்படி நடக்க முடியும். ஓகேவா? நீங்க அப்படி நடப்பீங்கன்னு சொல்லி அண்ணே விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை நல்லா படிங்க. பாய். காட் பிளஸ் யூ.
ஹாய் குட்டீஸ், என்ன மனப்பாட வசனத்தை அழகா கத்துக்கிட்டீங்க போல. அடுத்து வருவது என்ன டைம்? உங்க டைம். கரெக்ட், ஸ்டோரி டைம். நம்மளுக்கு ஸ்டோரி சொல்லி தரத்துக்கு நம்ம மத்தியில கண்ணீராஜன் இருக்காங்க. கேட்கலாமா கதைய? அண்ணன் கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. கண்ணீராஜண்ணா வாங்க, கண்ணீராஜண்ணா வாங்க. எல்லாம் அவளோட இருக்கும். என்ன கைத்தட்ட போறீங்களா? கைத்தட்டு கொடுத்துருங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது நாள்லையும் இந்த பிபிஎஸ் பாக்குறதுக்கு இவ்வளவு ஆர்வமா சந்தோஷமா உட்கார்ந்துருக்கீங்க. வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர்த்துக்கு என் பேர் தெரியும்? நிறைய பேர்த்துக்கு தெரியுமா? சரி, சில பேருக்கு தெரியல. என் பேர் வந்து கனிராஜ் அண்ணன். ஈரோடு கரூர் ரெண்டு மாவட்டத்தில் மத்திய மையமாக வச்சு ஸ்கிரிப்சர் யூனியன்ல நான் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறேன். என் பேரை நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்க பேரையும் நான் தெரிஞ்சுக்கிட்டோம்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம நேரில் மீட் பண்ணும்போது உங்கள் பேரை வந்து நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிபிஎஸ் உடைய தலைப்பு என்னது? பாதுகாப்பவர்கள். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாதுகாப்பவர்கள் அடிப்படையில் தான் ரெண்டு நாளும் நிறைய காரியத்தை கற்றுக்கிட்டோம், நிறைய வசனத்தை கற்றுக்கிட்டோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கற்றுக்கிட்டோம், நிறைய டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். இந்த மூணாவது நாள்லையும் நம்ம ஒரு வசனத்தை வந்து என்ன, ஒரு கதையை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கிடலாம். அந்த பாதுகாப்பவர்களின் அடிப்படையில் சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள், புது வாழ்வை பாதுகாப்பவர்கள் நம்ம ரெண்டாவது நாள் நம்ம பார்த்தோம். மூணாவது நாள் வேத வசனத்தை பாதுகாப்பவர்கள் அப்படின்னுட்டு அந்த தலைப்பின் கீழே ஒரு சூப்பர் ஸ்டோரி நான் வந்து உங்களுக்கு நினச்சி போகிறேன், சொல்ல போகிறேன். சரியா? எத்தனை பேர்த்துக்கு விவசாயம் செய்கிற அந்த நிலத்தை பார்த்துருக்கீங்க? ஓ, நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? பரவாயில்ல, அப்போனா நான் சொல்கிற கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீசஸை தேடி நிறைய கூட்டங்கள்லாம் வந்துச்சு, நிறைய அற்புதத்தை பெற்றுக்கிட்டாங்க. ஜீசஸ் பேசுகிற சில வசனங்கள் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். அவர் நிறைய அதிசயங்களை வந்து செய்வாங்க, அதனால நிறைய ஜீசஸை பின்பற்றி வந்தாங்க. ஒரு நாள் வந்து ஜீசஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க என்கிட்டருந்து நிறைய அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. முக்கியமாக நான் நிறைய வசனங்களை நான் சொல்லி கொடுக்குறேன், அதெல்லாம் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னுட்டு அவங்க உணர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வசனத்தை வச்சு ஒரு நீதியின் கதைகளை வந்து என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. சரியா? வசனத்தை வச்சு ஒரு அழகாக ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு விவசாயி விதைகளை கொண்டுட்டு விவசாயம் செய்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, போகிறார். போகும்போது அவர் ரெண்டு காரியத்தை சொல்கிறாரு. ஒன்று நிலம், இன்னொன்று விதை. நிலம்னா என்ன தெரியுமா? நிலம் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நிலம் வந்து நம்மளுடைய இருதயம். விதை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நம்ம டெய்லி பைபிள் வாசிப்போம் இல்லை, அந்த பைபிள் உள்ள வசனங்களை தான் வந்து என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. சரியா? நிலம்னா என்னது? இதயம். விதைனா இதில் சொல்லப்பட்ட வசனங்கள். நிறைய வசனங்களை நம்ம கேட்குறோம் இல்லை, சர்ச்சில் கேட்குறோம், சண்டே கிளாஸில் கேட்குறோம், இன்னும் நம்ம ஸ்பெஷல் மீட்டிங்கில் நிறைய கேட்குறோம். ஆனால் நம்ம எப்படியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீசஸ் சொன்ன கதையை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம், பார்க்கலாம். அவர் வந்து விதையை கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது சில விதைகள் வந்து போகிற வழியிலேயே என்ன செய்யுது, விழுந்துருது. சரியா? அவர் வந்து அந்த விதைகளை கொண்டுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த நிலத்தில் போகிற பாதையில் சில விதைகள் வந்து கீழே விழுது. சரியா? கீழே விழுந்த உடனே நிறைய விதைகள் நிறைய பேர் போகும்போது மிதிப்படுது. சில விதைகளை பறவைகள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்து என்ன செஞ்சிருது, போயிடுது. அப்பந்தான் சொல்கிறாரு, நிறைய பேர் வசனத்தை கேட்குறாங்க, ஆவலாக வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் அது மேலே விசுவாசம் இல்லாதனால சத்ரு வந்து அந்த வசனத்தை வந்து என்ன செஞ்சிடுறான், எடுத்து போட்டுறான். அப்படின்னா என்ன, நிறைய நம்ம வசனத்தை கேட்டு சில க்வெஸ்டினாக வரும், இது எப்படி நடக்கும், ஜீசஸ் வாழ்ந்த காலம் வேற, இப்போ வேற, இதெல்லாம் நாட் பாசிபிள், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்படி வந்து அவிசுவாசம் நம்மளுக்குள்ளே வரும்போது அந்த வசனம் வந்து என்ன செய்யலை, பலன் கொடுக்காம சத்ரு வந்து என்ன செஞ்சிடுறான், எடுத்து போட்டுறான். இது ஒரு நிலம். இன்னொரு இடத்துல மேலே நடந்து போயிட்டே இருக்காரு, அது கற்பாறையாக இருக்குது. அந்த கற்பாறையில் வந்து சில விதைகள் வந்து என்ன செய்யுது,
விழுது, அது முளைக்கவும் வந்து என்ன செய்யுது, தொடங்குது, முளைக்குது. ஆனால் அது வந்து என்ன செய்ய முடியாது, கற்பாறையில் வந்து வேர் விட முடியுமா, கீழே முடியாது. அதனால் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தது, வேர் வந்து கீழே போகாதனால அது வாடி வதங்கி அப்படியே வந்து என்ன செஞ்சது, வளர முடியாமல் போயிடுது. அதை தான் ஜீசஸ் இந்த நிலத்துக்கு சொல்கிறாங்க. எல்லாரும் வசனத்தை சந்தோஷமாக கேட்டுக்கிறாங்க, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் செஞ்சிடறாங்க. ஆனால் சோதனைகள், பிரச்சனைகள், சோர்வுகள் வரும்போது அதை பின்பற்றாமல் அப்படியே சோர்ந்து தன் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, பைபிள் வாசிக்கிறதும் சரி, ஜெபம் பண்ணுறதும் சரி, விட்டுறாங்க அப்படின்ட்டு. நிறைய டைம் பைபிள் வசனத்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், பிரச்சனை, எக்ஸாம், இல்லை யாராவது திட்டாலோ, நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மறந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம், அதையே விட்டு என்ன செஞ்சிடறோம், பெய்யறோம். இது வந்து ரெண்டாவது நிலம். மூணாவது நிலம், ஒரு முச்செடி இருக்கிற இடத்துல அந்த விதைகள் வந்து விழுந்துட்டு அது நல்லா வளருது, அது கீழேயும் வந்து என்ன செஞ்சது, நல்லா வேர்லாம் போகுது, அது நல்லா வளருது. ஆனால் முச்செடியும் கூட சேர்ந்து என்ன செய்யுது, வளருது. ஒரு நேரம் கழித்த உடனே நல்லா வளர்ந்துட்டு வர்றத முச்செடி அதிகமாக வளர்ந்து அது அப்படியே அமிழ்த்து வந்து என்ன செஞ்சிருது, போட்டுருது. மறுபடியும் வளர விடாமல் வந்து என்ன செஞ்சது, மாறியது. அதுதான் ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சிலர் நல்லா கேட்டுக்கிறாங்க, நல்லா ஆவிக்குரிய பைபிளும் நல்லா வாசிக்கிறாங்க, ஜெபமும் நல்லா பண்ணுறாங்க, ஆனால் கூடவே சேர்ந்து பாவமும் வந்து என்ன செய்யுது, வளருது. என்றைக்குமே தெரிஞ்சிக்க தங்கச்சி தம்பி, பரிசுத்தம்தான் நம்ம கடவுள் வந்து நினச்சிவார் விரும்புவார். ஒரு இடத்துல பாவமும் பரிசுத்தமும் ஒன்றா இருக்குன்னா இருக்கவே இருக்காது, இருளும் வெளிச்சம் ஒன்றா இருக்குன்னா இருக்கவே இருக்காது. அதே மாதிரி தான் நீ பைபிளும் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், அதே நேரத்தில் தப்பும் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நினச்ச முடியாது, ஒரே மாதிரி வந்து நினச்ச முடியாது, வாழ முடியாது. ஒரு நாள் அந்த பாவனை மேற்கொண்டு வந்து என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். அதை தான் சொல்லியிருக்கார், நிறைய பேர் சிற்றின்பம், உலகாசை, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, இதுக்கெல்லாம் விட்டு கொடுக்கறனால ஒரு நாள் அதை ஆட்கொண்டு அவங்கள பலன் கொடுக்காம அப்படியே மூழ்கிடிச்சிடும். இந்த மூணு நிலத்தை சொல்லிட்டு நாலாவது நிலத்தை சொல்கிறாங்க. சரியா, நாலாவது நிலம் என்னென்னா அது நல்ல நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நல்ல நிலமாச்சு, அந்த நல்ல நிலத்தில் விதைகள் விழும்போது அது நல்லா வளருது, நல்லா பயிர் கொடுக்குது, அது விளைச்சலின் பலனை கொடுக்குது, அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக பயிராக வந்து என்ன செஞ்சிருது, மாறுது. அப்புறம் நான் என்ன பண்ணணும் அந்த நல்ல நிலத்துக்கு, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய இருதயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க இருதயம் ரொம்ப சுத்தமானதாக இருக்கும். சரியா, அவங்க எப்போவுமே ஜீசஸை சார்ந்துக்கிட்டே தான் நினச்சிவாங்க இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் சரி, ஜீசஸுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செஞ்சாலும் சரி, தான் பாவத்தை அறிக்கையிட்டு தான் இருதயத்தை வந்து எப்போவுமே வந்து இந்த ஜீசஸ் மூலமாக வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ வேத வசனம் இந்த இருதயத்தில் விழும்போது அது பல மடங்கு வந்து என்ன செய்யுது, பலன் கொடுக்கறதா வந்து என்ன செஞ்சிருது, மாறுது. தம்பி தங்கச்சி, இந்த நாலு நிலத்தில் நீ எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிற, வசனத்தை கேட்டு எப்படி பலன் கொடுக்குறவராக மாறுற, நீ நல்ல நிலமாக ஆகணும் அப்படிங்கிறது தான் ஜீசஸுடைய ஆசை கூட. சரியா, ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் வந்து என்ன செய்கிறேன் சொல்கிறேன், எங்கள் ஈரோடு பகுதியில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். அந்த தங்கச்சி வந்து எட்டாவது படிக்கிறதுல இருந்தே எனக்கு வந்து என்ன செய்யும் தெரியும், இப்போ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடித்து இப்போ நீட் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் கோச்சிங்கும் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க என்ன தெரியுமா, ஒரு நாள் அந்த நீட் எக்ஸாமுக்கெலாம் படிக்க வருவாங்கள்ல, அந்த பிள்ளையெல்லாம் இந்த பிள்ளையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க, ஏய் நம்ம பிஹேவியருக்கும் இந்த பிள்ளையுடைய பிஹேவியருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவட்ட நல்ல நல்ல குணங்கள் நிறைய இருக்குதே, இதோடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கணும்ட்டு வந்து ஆர்வம் வந்து வந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, ஏய் நீ வந்து எங்களை விட பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கிற, நான் உங்கள்கிட்ட சில கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லியானோடனே இந்த தங்கச்சும் நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ டிவி பார்ப்பியா அப்படின்னாங்க. உடனே இந்த தங்கச்சி சொன்னாங்க, நான் டிவி பார்க்க மாட்டேன், இல்லை செல்ஃபோனில் கேம் விளையாடுவியா, இல்லைனா செல்ஃபோனில் ஏதாவது இப்படி பண்ணுவியா, நான் அதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இது இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு, இதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சொன்னாங்க, இதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது, நான் சின்ன வயசுலேருந்து
பைபிள் வாசிக்கிறத ரெகுலராக வந்து என்ன செய்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன். அந்த வசனம் எனக்குள்ளே இருக்கும்போது நான் வந்து தப்பு செய்கிறதுக்கு என்னை விடுறதில்லை. இன்னொன்று, ஏசப்பாவை நான் சார்ந்திருக்கனால தப்பு செய்கிற மனசும் வந்து எனக்கு என்ன செய்யலை, இல்லை நான் ஏசப்பா பிள்ளையாகவே வாழணும்னு நான் வந்து என்ன செய்கிறேன், இன்ன வரைக்கும் தீர்மானம் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், நீ எதை ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை வந்து சொன்னால், நான் வந்து ஸ்கிரிப்சர் யூனியன் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் ஒரு டெய்லி பிரெட்டு சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இதை மாதிரி புக்ஸ் வெளியிடுவாங்க, அதில் டெய்லி மெடிடேட் பண்ணுற புக்கு பகுதியெலாம் போட்டிருக்கோம், இதை வாசித்துட்டு நான் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்வேன் வருவேன். இதுதான் வந்து என்னை வந்து இந்த வேத வாசனத்துக்கு வந்து என்ன செஞ்சுது, என்னை என்கரேஜ் பண்ணிச்சு. அதை நான் வாசிக்கிறனால நான் நிறைய தப்பு செய்யாமல் கடவுள் என்னை பாதுகாப்பாக இருக்கிறான்னு சொன்னாங்க. இல்லை தம்பி தங்கச்சி, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற, இதே மாதிரி வாழ்கிறதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், அது பலன் கொடுக்கும். பத்தியா எத்தனை பேர் வந்து கேட்க வந்தாங்க இதோடைய ரகசியம் என்னன்ட்டு. அப்போ அந்த பலனை சொன்னாங்களா சொல்லையா? இப்போ அந்த பிள்ளைங்களும் அந்த பலனை வந்து ஏற்றுக்கொண்டு நாங்களும் இதே மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு பலன் கொடுக்குற ஒரு வாழ்க்கையாக என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. கடவுளும் உன்னை இதை தான் எதிர்பார்க்குறாங்க, நீ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக வந்து என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே நான் வந்து இந்த மூன்று நிலம் போல் இருக்கக்கூடாது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு பொறுமையோடு உண்மை நன்மையுமான இருதயத்தில் வச்சு பொறுமையோடு பலன் கொடுக்கறது போல் நானும் உங்கள் வசனத்தை வச்சு காத்து பாதுகாத்து அதை பொறுமையோடு பலன் கொடுக்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க சுவாமின்னா இயேசுப்பா வந்து உனக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? சரி, எல்லோரும் கண்களை முடிக்குங்க, அப்படி கையை வச்சுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசுப்பா, அந்த விதைக்கிற விதையை போல் நீங்கள் நிறைய வசனத்தை சொல்லித்தாரீங்க, நிறைய கதை சொல்லித்தாரீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வழி அருகே விதைக்கப்படுற விதையை போல், கற்பாறையில் விழுகிற விதையை போல், முச்செடியில் விழுகிற விதையை போல், பலன் கொடுக்காத விதையை போல் நாங்கள் இருந்துடக்கூடாது. நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீ சொல்கிற வசனத்தை நாங்கள் பாதுகாத்து அதன்படி நடப்பதற்கு எங்களை உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. துதி கணம் மகிமை எல்லாத்துமே செலுத்துகிறோம் அருமை ரட்சகர் இயேசு நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கதை கேட்டீங்க, இதை படி நீங்கள் நடங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, கடவுள் உங்களை வந்து நினைச்சார் பலன் கொடுக்குறவர்களாக மாற்றுவாங்க, வசனத்தை பாதுகாக்கிறவர்களாக நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, மாறுவீங்க, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த டைம் மீட் பண்ணலாம், அது வரைக்கும் see you. Bye-bye. முன்னொரு காலத்தில், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, வேல்ஸ்னு ஒரு ஊர்ல மேரி ஜோன்ஸ்னு ஒரு சின்ன பொண்ணு அவளோட அம்மா அப்பா கூட வாழ்ந்து வந்தா. அவங்க கிட்ட அதிகமான பணம் இல்ல, அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல மேரி படிக்கிறதுக்கு ஸ்கூல் கூட இல்ல, அதனால மேரிக்கு எழுத படிக்க தெரியாம இருந்துச்சு. ஒவ்வொரு சண்டேவும் மேரி அவளோட அம்மா அப்பா கூட சர்ச்சுக்கு போவா. அங்க சர்ச்ல பாஸ்டர் பெரிய பைபிள் இருந்து வாசிக்கிற எல்லாத்தையும் கவனமா கேட்பா. மேரிக்கு நோவாவோட கதை, தாவீது கோலியாத் கதை, ஏசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்கள், இது எல்லாத்தையும் பத்தி கேட்கறதுல ரொம்ப இஷ்டம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் சொன்ன எல்லா கதையையும் ஞாபகப்படுத்த மேரி ரொம்ப முயற்சி பண்ணுவா, ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் மேரியோட அப்பா ஒரு சந்தோஷமான செய்தியோட வீட்டுக்கு வந்தாங்க. மேரியோட ஊர்ல ஒரு ஸ்கூல் திறக்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஐயா, நானும் எழுத படிக்க கத்துக்க போறேனே, இனிமே பைபிள் இருக்கிற கதையெல்லாம் என்னாலேயே வாசிக்க முடியுமேனு மேரி நினைச்சா. ஆனா அந்த காலத்துல புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. மேரி வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மிஸ்ஸஸ் இவான்ஸ் கிட்ட சொந்தமா ஒரு பைபிள் இருந்துச்சு. மேரி எந்த அளவுக்கு பைபிள நேசிச்சான்னு மிஸ்ஸஸ் இவான்ஸ்க்கு நல்லா தெரியும். மிஸ்ஸஸ் இவான்ஸ் பைபிள் வாசிக்கிறதுக்காக மேரி அவங்களோட வீட்டுக்கு வர சொன்னாங்க. மேரி அவங்க வீட்டுக்கு போனப்போ அந்த பெரிய பைபிள் ஒரு ஸ்பெஷல் டேபிள்ல அழகா எம்ப்ராய்டரி போட்ட துணி மேல வச்சிருக்கிறத பார்த்தா. எனக்கும் சொந்தமா ஒரு பைபிள் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு மேரி யோசிச்சா. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் ஒரு பைபிளை வாங்கிடணும்னு மேரி முடிவு பண்ணா. காசு சேர்க்கறதுக்காக மேரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா. சந்தையில விறகு கட்ட முட்டையெல்லாம் விற்று பணம் சம்பாதிச்சா. அது கூட கிழிஞ்ச துணி தைக்கிற வேலையும் குட்டி குழந்தைங்களை பாத்துக்கிற வேலையும் மேரி செஞ்சா. ஒரு வழியா
ஆறு வருஷம் கழிச்சு ஒரு பைபிள் வாங்குறதுக்கு தேவையான பணத்தை மீறி சேர்த்துட்டா. ஆனா அவ பைபிள் வாங்குறதுக்கு அவங்க ஊர்ல ஒரு பைபிள் கூட இல்ல. மீறி பைபிள் வாங்குறதுக்காக ரொம்ப தூரத்துல இருக்கிற பாலான ஒரு ஊருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அந்த காலத்துல காரோ பஸ்ஸோ கிடையாது, மீறி நடந்துதான் போக வேண்டியிருந்துச்சு. அவ ஒரு மலைப்பாதையில வெறும் காலோட கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் நடந்தா. தங்கிட்ட இருந்த ஒரே ஒரு செட்டு செருப்ப கூட ஊருக்கு போய் போட்டுக்கிறதுக்காக வச்சிருந்தா. சாயங்காலத்துக்கு மேல ரொம்ப சோர்வோடையும் பசியோடையும் தான் மீறி அந்த ஊருக்கு போய் சேர்ந்தா. அடுத்த நாள் காலையிலேயே மீறி வேகமா கிளம்பி பைபிள் வாங்குறதுக்காக ரெவரன் சார்ல்ஸ பார்க்க போனா. அவரை பார்த்ததும், நான் எப்போல்லாம் வாசிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் வாசிக்கிறதுக்காக எனக்குன்னு ஒரு பைபிள் வாங்க வந்திருக்கேன்னு சொன்னா. ஆனா ரெவரன் சார்ல்ஸ் அவளை கவலையோடு பார்த்தாங்க. ரொம்ப சாரிமா, என்கிட்ட விக்கிறதுக்கு பைபிள் இல்லையேன்னு சொன்னாங்க. மீறி மனசொடைஞ்சு போயிட்டா. ஆனா பைபிளுக்காக நான் 6 வருஷமா காசு சேர்த்து இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன் தெரியுமான்னு மீறி சொன்னா. மேரிக்கு பைபிள் எவ்வளோ முக்கியம்னு அவருக்கு புரிஞ்சது. எப்படியாச்சும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க. இந்த மேரி, என்னோட சொந்த பைபிள்ஸ்ல ஒன்ன உனக்கு தரேன்னு சொன்னாங்க. மேரியால அதை நம்பவே முடியல. ரெவரன் சார்ல்ஸ் அவ கையில பைபிளை கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமா நன்றி ரெவரன் சார்ல்ஸ்னு சொன்னான். ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தோட மேரி வீட்டுக்கு அந்த பைபிளை கொண்டு போனா. இனிமே பைபிள் இருக்கிறத கேட்க அவ சண்டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்ல. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பைபிள் வாசிக்கலாம். மிஸ்ஸஸ் இவன்ஸ் அவகிட்ட எப்படி பைபிளை ஷேர் பண்ணாங்களோ அது மாதிரி அவளும் ஷேர் பண்ணலாம். மேரியோட கதை இதோட முடியல. ஒரு பைபிள் கிடைக்க மேரி எவ்வளவு கஷ்டப்பட்டான்றத ரெவலன் சார்ல்ஸ் யோசிச்சுட்டே இருந்தாங்க. நிறைய ஊர்ல இருந்து வந்த பாஸ்டர்ஸ் கூடி இருந்த ஒரு மீட்டிங்ல ரெவரன் சார்ல்ஸ் மேரியோட கதைய சொன்னாங்க. எல்லா பாஸ்டர்ஸும் குறைஞ்ச விலையில பைபிள்ஸ் வாங்கி வேல்ஸ் ஊர்ல இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுல ஒரு பாஸ்டர் மிஸ்டர் ஹியூக்ஸ்ங்கிறவரு, ஏன் நாம வேல்ஸ் மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே கொடுக்க கூடாதுன்னு கேட்டாங்க. அப்படிதான் முதல் பைபிள் சொசைட்டி உருவாச்சு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா 140க்கு மேற்பட்ட பைபிள் சொசைட்டிஸ் மேரி மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்க அவங்களோட மொழியில பைபிள்ஸ் கிடைக்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க. பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு வேதம் நம்ம கையில இருக்கு. எல்லார் கரங்கள்லயும் எல்லா மொழியிலயும் வேதம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கையில இந்த பைபிள் இருக்குன்னா அதற்கு பலர் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து மொழி பெயர்த்து அச்சிட்டு இருக்காங்க. எல்லா மொழியிலையும் அச்சிட்டதன் விளைவாதான் இன்னைக்கு நம்ம கையில நம்ம விரும்புகிற மொழியில நம்மளால வேதத்தை வாசிக்க முடியுது. இந்த வேதத்தை கையில வைத்திருக்கோம் நம்ம, அதை வாசிக்கிறோமா? தவறாம வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்பும் காரியத்தை கேட்டு அவரோட வழியில நடக்க முயற்சிக்கலாமா? ஹாய் குட்டீஸ், ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அண்ணா சொன்னாங்கல்ல, நீங்க அங்கங்க நவராம ரொம்ப அழகா கதை கேட்டீங்க. நீங்களே ஒரு சபாஷ் சொல்லிங்க பார்க்கலாம். சபாஷ். சரி, அடுத்தது என்ன? நீங்க வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி டைம். இந்த ஆக்டிவிட்டி நீங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லி தர்றதுக்கு நம்ம கணேசராஜன் தான் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நீங்க கதை கேட்டீங்க. அந்த ஆவலை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? நான் கேட்ட கதையை வச்சு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு நீங்க சரியா நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸும் வந்து என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா, 1 வீக்குள்ள நீங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கிரிப்சர் யூனியன் ஊழியம் செய்கிற ஸ்டாஃப் ஊழியர்களிடம் நீங்க அதை வந்து நீங்க என்ன செய்யலாம், நான் சொல்ல போற காரியத்தை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் நினச்சிக்குவோம், ப்ரைஸ் கொடுப்போம். ரெண்டாவது, எங்களுடைய மெயில் ஐடியை கீழே நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பலாம். இப்போ நான் ஒவ்வொருத்தருக்கு யார் யாருக்கு என்னென்ன நாங்கள் சொல்கிறோம் கொடுக்குறோம் அப்படின்னுட்டு இப்போ நான் சொல்கிறேன். முதலாவது பிகினர் பிள்ளைங்க. பிகினர் பிள்ளைங்க 3வதுலேருந்து 5 வயசு உள்ள வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு
இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மனப்பாட வசனத்தை நீங்கள் இன்னைக்கு கற்றுத்தந்த மனப்பாட வசனத்தை உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து என்ன செய்யணும்னா சொல்லணும், சரியா? ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பாவுடைய உதவியோட இன்னைக்கு நாங்கள் விதைகளை பற்றி நாங்கள் சொன்னோம், நாலு இடத்துல விதைகள் வந்து விழுது முளைக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லி தந்தோம். அதை உங்கள் அம்மா அப்பாவோட உதவியோட அதை நல்லா அழகாக படம் வரைஞ்சி நீங்கள் ஸ்கெட்ச் நீங்கள் கலர் கொடுத்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு அனுப்பலாம். மூணாவது பிகினர் செய்ய வேண்டியது என்னது அப்படின்னா, இன்னைக்கு அந்த மனப்பாட வசனம்லாம் சொல்லித்தந்தோம், மனப்பாட வசனம் கதை எல்லாத்தையும் சொல்லித்தந்தோம். நீ அதில் எத்தனை முறை இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது நீ வந்து யோசித்து பார்க்கணும், இன்னைக்கு நான் எத்தனை முறை இந்த வேத வசனத்தின்படி நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும், சரியா? ரெண்டாவது வந்து என்னது அப்படின்னா, பிரைமரிக்கு பிரைமரி வந்து 6 வயசுலேருந்து 8 வயசுல உள்ளவங்க தான் அந்த பிரைமரி செஷன். நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த மனப்பாட வசனத்தை நீ கற்றுக்கொண்ட இன்னைக்கு கற்றுக்கொண்ட அந்த மனப்பாட வசனத்தை நீங்கள் நல்லா அழகாக மொபைலில் வந்து என்ன செய்வீங்க, யூஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸில் அண்ணன் இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, இன்னும் பக்கத்து வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் வந்து என்ன செய்யணும், இந்த மனப்பாட வசனத்தை ஃபோன் மூலமாக நீ வந்து என்ன செய்யணும், ஷேர் பண்ணி அதை நீ சொல்லி கொடுக்கணும். எத்தனை பேர்கிட்ட நீ சொல்லி கொடுக்குறான்னு பார்க்கலாம், சரியா? ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் சமையல் அறைக்கு போய் அங்கே வந்து நிறையா பருப்பு இருக்கும், தானிய வகைகள்லாம் நிறைய விதைகள் தானிய வகைகள்லாம் வந்து என்ன செய்யும் இருக்கும், அதில் ஒன்று நீ செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு பிக்சரை நீங்கள் அந்த விதைகளை வச்சேன்னு வந்து என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணும். க்ரியேட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், அனுப்பலாம். மூணாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விதைகளை நீ இவ்வளோத்துக்கு அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க, அந்த பேப்பரில் அந்த விதைகள்லாம் ஒட்டுவீங்க, பிக்சர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிக்சர்லாம் ஒட்டுவீங்க, ஒட்டுறதுக்கு நீ எவ்வளோத்துக்கு பிரயாசப்பட்டிருப்ப. அதே மாதிரி உன் வாழ்க்கையில் இந்த வசனத்தின் மூலமாக நீ என்னென்னலாம் கற்றுக்கொண்ட வசனத்தை வந்து நீ என்னென்னலாம் செய்ய போகிற, உன் வாழ்க்கையை அலங்கரிக்க போகிற அப்படின்ட்டு நீ வந்து என்ன செய்யணும், அதை நீ வந்து எழுதணும். உன் வாழ்க்கைக்கு வந்து நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன், இந்த வசனத்தில் 4 வசனத்தை நாங்கள் சொல்லி தந்தோம், அந்த வசனத்தில் நான் எதற்கெலாம் நான் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து என்ன செய்யணும், நீங்கள் எழுதணும், சரியா? இது பிரைமரிக்கு. அடுத்தது ஜூனியருக்கு. ஜூனியர் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் பெற்றோரிடம் வந்து இந்த வசனத்தை சொல்லி கொடுத்து சொல்லணும், பாராமல் வந்து என்ன செய்யணும் சொல்லணும். ரெண்டாவது வந்து நீ சொல்லி கொடுத்த வசனத்தை ஒரு நோட் பேப்பரில் வந்து என்ன செய்யணும், மனப்பாடமாக நீ எழுதணும். ரெண்டாவது ஒரு விதை வந்து வசனம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லை, நீ ஒரு விதை வந்து ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணும், உங்கள் சமையலறையில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் தோட்டத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன கப்பு இருக்கலாம், எதுலேயோ ஒன்று நீ மண்ணை போட்டு அதை போட்டு அதை முளைக்க வைக்கணும், தினமும் தண்ணி ஊற்றணும், அது முளைச்சி வர்றது எப்படின்னு எப்படி பெஸ்ட்டாக வருது அப்படின்னுட்டு நீ ஃபோட்டோ எடுத்து நீ என்ன செய்யலாம், அனுப்பலாம், சரியா? அது எவ்வளோத்துக்கு முளைச்சி வருதுன்ட்டு பார்க்குறதுக்கு தான் அந்த ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு நீ அந்த முளைக்க விடுறதுக்கே நீ எவ்வளோத்துக்கு பிரயாசப்படுற, இல்லை தண்ணி ஊற்றுற, என் முளைக்குதான்னு பார்க்குற, இதை மாதிரி நிறையா உனக்கு அட்டென்ஷன்லாம் அந்த இடத்துலையே போகும், அதுக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்ப. அதே மாதிரி உன் லைஃப்பில் இதே மாதிரி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி வேத வசனத்தில் வளர்றதுக்கு நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நீ எடுத்த தீர்மானத்தெல்லாம் வந்து என்ன செய்யலாம், எழுதி அனுப்பலாம். இது வந்து ஜூனியர் பிள்ளைங்களுக்கு. இன்டர் பிள்ளைங்களுக்கு 12 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் இன்டர் பிள்ளைங்க. நீ வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, என்னென்னா நீங்கள் கற்றுக்கொண்ட வசனம் இருக்குல்ல, நீங்கள் சொல்லித்தந்த வசனம், அந்த வசனத்துக்கு ரிலேட்டடாகவே வேறு ஏதாவது ஒரு வசனம் இருக்கான்னுட்டு நீ பைபிளை வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிச்சி அந்த 2 வசனத்தை நீ வந்து என்ன செய்யணும், எழுதணும், சரியா? அது ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு அழகாக சூப்பராக கவிதைகள்லாம் என்ன செய்வீங்க, எழுதுவீங்க இல்லை. அதனால் நீ இந்த விதைக்கிற விதையை வச்சு 4 கேட்டகரியாக சொல்லி தந்தேன். அந்த வசனத்தை அந்த கதையை நீ 8 வரியில் ஒரு கவிதை வந்து என்ன செய்யணும், எழுதணும், சரியா? அந்த கதையை வச்சு 8 வரியில் ஒரு கவிதை வந்து என்ன செய்யணும், எழுதணும். ரெண்டாவது வந்து நீ மூணாவது நீ வந்து என்ன செய்யணும்னா, விதை வந்து வசனம், சரியா? அந்த வசனத்துக்கு நீ எவ்வளோத்துக்கு கற்றுக்கொண்ட வசனத்துக்கு நீ எப்படி கீழ்ப்படிய போகிற அப்படின்ட்டு நீ வந்து ஒரு எடுத்த தீர்மானத்தெலாம் வந்து என்ன செய்யணும்,
எழுதணும். இன்னொன்று, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீ எத்தனை வசனத்தை கற்றுக்கிட்டியோ அதை வந்து நீ மனப்பாடமாக எழுதி நீ எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நீ என்ன செய்யணும் அனுப்பணும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய வசனத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம், கற்றுருப்போம். அதை மனப்பாடம் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன எங்களுக்கு வந்து நீ எழுதி பண்ணணும், எழுதி அனுப்பணும். நான் இத்தனை வசனம் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், இந்த வயசு வரைக்கும் நான் இத்தனை வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட்டு சீனியர் பிள்ளைங்களுக்கு, சீனியர் பிள்ளைங்க 15 வயசுலேருந்து சீனியர் பிள்ளைங்க தான் அவங்க. நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும், 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வசனம் சொல்லித்தந்தோம், கதை சொல்லித்தந்தோம், அதில் நீங்கள் எடுத்த தீர்மானத்தை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், எழுதணும். சரியா, நீங்கள் என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கொண்ட காரியம், நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நீங்கள் எழுதணும். ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, விதை விதைக்கிறவனை பற்றியதான ஒரு அழகான ஒரு பக்கத்தில் கட்டுரையை வந்து என்ன செய்யணும், எழுதணும். அந்த விதைக்கிறவனை பற்றி ஒரு பக்கத்தில் கட்டுரையை வந்து எழுதணும். யார் சூப்பராக அழகாக என்ன செய்கிறாங்க எழுதுகிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது மூணாவது வந்து என்னது அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கும் ஏசப்பாவுடைய அன்பை வசனத்து மூலமாக யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா இல்லையா? ஓ சார், சில பேர் சொல்லியிருக்கீங்க, வெரி குட். அப்படி சொல்லலை அப்படின்னா, இப்போ இந்த வசனத்தை இப்போ நான் சொல்லித்தந்த கதை மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை எப்படி சொல்லி கொடுப்பேன், அதை பற்றி நீங்கள் எழுதி எங்களுக்கு அனுப்பணும். இதுதான் நாங்கள் சொல்லித்தந்த ஆக்டிவிட்டீஸு. நீங்கள் இதை செஞ்சுட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அதை ஜிமெயில் மெயில் ஐடி நாங்கள் கீழே கொடுத்துருப்போம், நீங்கள் அதில் அனுப்பலாம். இன்னொன்று, இப்போ நான் ஈரோட்டில் இருக்கிறேன், ஈரோடு கரூருக்கு பொறுப்பாளராக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் தந்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பரிசும் வந்து நினச்சிடுவோம், கொடுப்போம். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் எனக்கு தெரியுது, இப்போவுமே நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க, என்னென்னலாம் செய்ய போகிறேன்னு பிளான் பண்ணிட்டீங்க, பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் அனுப்புங்க. 7 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், அனுப்பணும். நீங்கள் அனுப்புனீங்கன்னா நல்ல பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பரிசும் வந்து என்னது உண்டு. டோன்ட் மிஸ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோத்துக்கு என்னுடைய காரியத்தை குறித்துலாம் நிறைய கேள்விப்பட்டீங்க, அதற்காக நன்றி. தொடர்ந்து நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஏசப்பாட்ட ஜோம் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஜெபிக்கலாம். எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற ஆண்டவரே, இவருடைய வீடியோஸில் 3வது நாளாக இன்றும் வேத வசனத்தை பாதுகாக்கிறவர்கள் என்கிற தலைப்பிலே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு தேவரையே கொடுத்த கிருபைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேத வசனங்களை கற்றுக்கொள்கிறவர்களாகவும் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களை பாதுகாத்து வேத வசனத்தை கை கொண்டு வாழவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் உங்களுடைய கிருபை இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாளைய தினத்திலும் உற்சாகமாய் நாங்கள் அனைவரும் VBS-ல் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் இந்த 3rd VBS-உடைய எண்டிங் வந்துட்டோம். ஏன் சோ போயிட்டீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த டே ஃபுல்லாக நம்ம கற்றுக்கிட்ட புது பாட்டு, நியூ ஸ்டோரி, மெமரி வர்ஸு, இந்த டைப்புடைய ஆக்டிவிட்டி, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க, பாட்டு பாடிட்டே இருங்க. நாளைக்கு காலையில் நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம். ஹாப்பி தானே? பி ஹாப்பி, ஹாவ் அ நைஸ் டே. உங்களிடம் விடைபெறுவது ஜான்சலே அண்ணா. பாய், டாடா. ஜெபமே உனக்கு ஜெயமாம், நீ ஜெபித்தல் ஏது பயமாம். ஜெபமே உனக்கு ஜெயமாம், நீ ஜெபித்தல் ஏது பயமாம். கிடைக்கும் உன்னத வேலனாம், அதுவே உனக்கு நன்மையாம். கிடைக்கும் உன்னத வேலனாம், அதுவே உனக்கு நன்மையாம். ஜெபித்திடு, வேதம் வாசித்திடு, வாழ்வில் நன்மைகளை பெற்றிடு. ஜெபித்திடு, வேதம் வாசித்திடு, வாழ்வில் நன்மைகளை பெற்றிடு. நீ வாழ்வில் நன்மைகள்